பிக் பாஸ் செவன்ல ரொம்பவே பிரபலமா போயிட்டு இருக்கு, அதுவும் இப்போ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிரதீப் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா அடுக்கு அடுக்கா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு தான் எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாருமே கார்னர் பண்ற மாதிரி தான் பிரதீப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆன ப்ரோமோல கூட பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் அவர்கள் வந்து கேக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. எல்லாருமே வந்து ரெட் கலர்ல ஒரு பவுச் மாதிரி அவங்களோட கையில போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பிரதீப பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பாக்கும்போது பிரதீப் தான் இந்த வாரம் வெளியேறிட்டாரு அப்படின்னு தான் உறுதியா பேசப்படுற மாதிரி தான் இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றது பாக்கலாம். இந்த பிக் பாஸ் செவன்ல எத்தனை பேர் கலந்துட்டாலும் பிரதீப் ஆண்டனிக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி பேசாதா இருக்கு. ஏன்னா இவர் ஸ்ட்ராட்டஜி கேம ரொம்பவே வந்து நெகட்டிவா கொண்டுட்டு போயிட்டாரு. ஆரம்ப கட்டத்துல இவரை சிலருக்கு பிடிக்கலனாலும் ஒரு சில வாரங்கள் கழிச்சு இவர் மேல ஒரு நல்ல இம்பாக்ட் வந்துச்சு. காரணம் இவரோட பேக் ஸ்டோரியா இருக்கட்டும், இல்ல நிஜமாலே இவர் வந்து ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன் தான், ரொம்ப பிலாசபி பேசுறாரு, நல்ல பாடுறாரு, சில நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவருக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் இருக்கு. ஆனா பிரதீப் எப்படி இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆன ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பவுச் வந்து கொடுத்திருக்காங்க. கமலஹாசன் சார் வந்து கேக்கும்போது எல்லாருமே பிரதீப் பத்தி ரொம்பவே நெகட்டிவான விஷயங்கள் சொல்றாங்க. கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜோவிகா வந்து ஆரம்பிக்கிறாங்க, இவர் வந்து கெட்ட வார்த்தை பேசுறாரு, என்னோட அருணா கயிறுலாம் பத்தி அபியூசிவா வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு, நைட்டு தூங்க முடியல, பயமா இருக்கு, அடிச்சிருவேன், உதச்சிடுவேன், கொன்றுவேன் வந்து த்ரெட்னிங் பண்றாரு, ரொம்ப மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி சிலரும். இன்னும் சில பண்ணா இவர் பாத்ரூம் போகும்போது கதவை மூடாம அவர் பாட்டுக்கும் பாத்ரூம் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மணி சொன்ன இந்த ஒரு குற்றச்சாட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்காவே இருந்தது. ஜஸ்ட் நவ் பார்த்தேன், இப்ப அவர் அப்படிதான் பாத்ரூம் போயிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து பதில் சொல்லிருக்காங்க. அண்ட் இப்போ நமக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த பிக் பாஸ் செவன்ல இருந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு பிரதீப் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு பிரதீப்க்கு வார்னிங் கார்டு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வார்னிங் கார்டு வாங்கிட்டு இனிமேல் நான் இந்த ஷோல இருக்க மாட்டேன்னு அவரே போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக மொத்தம் நம்ம பிரதீப் அவுட் ஆஃப் ரேஸா தான் இந்த பிக் பாஸ் செவன்ல இப்ப வெளில வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் இப்ப வெளிவந்திருக்கா. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா பிரதீப் ஒருவேளை எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட ரசிகர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன்ல அசிம் ரொம்பவே பேடா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு டைட்டில் வின்னர் அவார்ட் கொடுக்கும் போது ஏன் பிரதீப்க்கு இந்த மாதிரி பண்ணாங்க, பிரதீப் தான் டைட்டில் வின்னர், அவரும் இதே ஸ்ட்ராட்டஜி தானே ஃபாலோ பண்ணாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரதீப் வந்து எவிக்ட் ஆயிட்டா இதுக்கு காரணம் கண்டிப்பா பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹவுஸ்மேட்ஸும் தான். ஏன்னா யாருக்குமே பிரதீப்பை பிடிக்கல, அவங்க பிளான் பண்ண மாதிரியே தான் இப்போ பிரதீப்பும் வெளில வந்துட்டாரு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.